குடிக்கிற சரியில் தானே கேட்டேன். மாத்தி ஏது குதுட்டானா எவனையும் நம்ப முடியல. தெரிஞ்சா ஒத்தங்கூட நிக்க முடியாது. ஏய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா. ஏய் எவனா அவன் அறிவாயா? ஒன்றரை மணிக்கு வந்து என்னை அறிவாயான்னு கேக்குறிய, இது நியாயமா? இல்ல நியாயமா இது? இப்ப நான் தான் ஓனன்ற, நீ சொல்ல. என்னை நன்றாக உற்றுப்பார் மகனே. எங்க அந்த உன்னை உத்து பாக்குறது? கண்ணெல்லாம் கூசுது மகனே. இங்கு அருகாமையில் ஏதாவது தேவாலயம் உள்ளதா? என்னை அங்கு நீ அழைத்து செல்வாயா? தேவாலயம் அப்படின்னா சர்ச்சா? எந்த சர்ச்சுக்கு போனோம்? இந்த வெள்ளை புடவை கட்டின்னு பைபிள் வச்சுக்கின்னு போகிறாங்களே அந்த சர்ச்சுக்கு போனோமா? இல்லை கலர் கலராக புடவை கட்டின்னு பொட்டு வச்சுக்கின்னு தலையில் பூ வச்சுக்கின்னு போகிறாங்களே அந்த சர்ச்சுக்கு போகணுமா? எல்லாம் கையாமுயான்னு கத்தின்னுக்கிறாங்களே அந்த சர்ச்சுக்கு போகணுமா? எந்த சர்ச்சுக்கு போகணும்? அன்போடு தான் இருக்க சொன்னே தவிர இப்படி அடையாளத்தோடு இருக்க சொல்லவில்லையே. ஆனால் உன்னை பார்த்தா வாவுமாகுது. பரவாயில்ல, போத தெரிஞ்சாலும் பரவாயில்ல. உன்னை கூட்டின்னு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துடுறேன். சரியா? ஏறி குந்து. என்ன ஒருத்த மாட்டல? எனக்கு ஐஜிய தெரியும், கலெக்டர் தெரியும், கவர்னர் தெரியும் தவிர ஒருத்தன் கூட இன்னைக்கு கலெக்ஷன் கொடுக்கவே இல்லையே. யாரானுங்க? யாரும் ரெண்டு பேர் வரானுங்க, பார்ப்போம். சரி டேய், நிறுத்து நிறுத்துறா. என்ன சார்? நிறுத்து. யாரா நீங்க? எங்கடா போயிட்டு வரீங்க? குடிச்சிருக்கேடா?
ஆமாம் சார், குஷ்டுகிறேன் சார். என்ன தைரியம் தான் என்கிட்டே சொல்லுவேன் சார். ஒரு நாளெல்லாம் ரிக்ஷா வலிக்கிறேன், இதை போட்டால் தான் சார் உடம்பு வலி இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வரும். ஆமாம், அவர் யார், நாடகத்தில் வேஷம் கட்டு அப்படியே வந்துட்டாரா, அவரும் போதில் தான் இருக்காரா சார்? அப்படிலாம் சொல்லாத சார், அவர் அப்பாவி சார். ஏன், அவர் பேச மாட்டாரா? நாடகத்தில் மட்டும்தான் வசனம் பேசுவாரா? யோ, உன் பேர் என்னையா? என் பேர் இயேசு கிறிஸ்து. யோ, இந்த ராத்திரி எங்கேயா போயிட்டு வரீங்க சார்? இவர் வெளியூர்லேருந்து வந்துக்கிறாரு, சர்ச்சுக்கு போனோன்னு சொன்னார், அதான் நான் சர்ச்சுக்கு கூட்டின்னு போயின்னு. சரி, எவ்வளோ வச்சுன்னுக்குறேன்? என் கையில் இப்போ ஒன்றும் இல்லை சார். அவர்கிட்ட எவ்வளோ இருக்க? அவர்கிட்ட பாக்கெட்டே இல்லை சார். ஏய், ஒரு ரூபாய் கூட இல்லாத ஏன்டா வெளியே வர? அப்படிலாம் சொல்லாத சார், என் லுங்கில் 3 ரூபாய் இது. விட்றா, கொடுறேன், அதையாவது எடுறா. இதை கூட விட்டு வைக்க மாட்டியா சார் நீ? ஏடுறா ஏடுறா, இரு சார், எடுக்கிறேன் அவசரம். பூரா இதே மாதிரி தானே சொல்லிட்டு போயிட்டேன். அதில் டீ குடிக்கலான்னு வச்சுருந்தேன், அதுவும் போச்சா. ஏடுறா, வரவே மாட்டேது. கிளம்பு 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 கிளம்பு, நிற்காத, பின்ன போகாம எங்கேயோ வரவே போகிறேன். பாத்தியா எஸ், காலில் எப்படி கெட்டு போய் கிடக்குதுன்னு. இதுதான் நீ கேட்ட சர்ச்சு? நான் உன்னே நேரம் கேட்ட நேரத்தில் போகிறோம், போய் பார்க்கலாம். பேரு ஏசு, பாதரை பார்க்கணுமா, அதான் கூட்டுனு போயினுக்கிறேன். தள்ளு, ராத்திரி நேரத்தில் பாதரெல்லாம் பார்க்க முடியாது, போ அந்த பக்கம். யோ தள்ளியா, அதான் பாதரை பார்க்கணும்னு சொன்னல. அண்ணே, சொல்ல சொல்ல போயிட்டு இருக்க. யோ சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கேன், என் பிழப்ப கிடைக்கும். பாத்தீங்களா, போய பாதர் என்ன திட்டுவாரே, நிறுத்தியா. குட் நைட், நீ போகலாம், இது வேற நிற்க மாட்டேங்குது. நில. யோ, சொல்லிகிட்டே இருக்கேன்னு என்ன செய்யற? யோ, நான் வர வரையும் வண்டியை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். இந்த நடு ராத்திரில வந்து ஃபாதரை டிஸ்டர்ப் பண்றோமே, என்ன பண்றது? எல்லாம் உனக்காகத்தான். போறேன் இரு. ஃபாதர் ஃபாதர், நல்லா தூங்குறாரு போல இது. ஃபாதர் ஃபாதர், என்ன இவ்வளோ நேரம் தூங்குறாரு? வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். யார் பாணி, உனக்கு என்ன வேணும்? என்ன பாதர், எத்தனை தடவை என்ன பார்த்துக்கிறீங்க தெரியலையா உங்களுக்கு? என்ன எத்தனை தபா உங்கள் ஸ்கூலுக்கு சவாரி வந்திருப்பேன், சர்ச்சுக்கு வந்திருப்பேன், ஆ என்னை பார்த்து யாருன்னு கேட்குறீங்களே பாதர். சரிப்பா, ஸ்கூலுக்கு வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், அதுக்காக நைட்டு 1:30 வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியே, என்னப்பா இது? அட, என்னமோ எனக்காக வந்து கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களே. நான் எனக்காக வரல பாதர், ரிக்ஷாவில் பத்துந்தேன்னா அப்போ ஒருத்தர் வெள்ளை அங்கி போட்டுன்னு வந்தார், என்ன ஒன்று கேட்டேன். பக்கத்தில் ஏதாவது சர்ச்சு தான்னு கேட்டார், என்னமோ தெரில பாதர். சர்ச்சுன்னு ஒன்று நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட கூட்டு வந்துருக்குறேன். எங்கே வரு? இதா இங்கே தான் இருக்கார். ஏசே ஏசே, பாதர் உங்களை கூப்பிட்றாரு, வாங்க வாங்க. நீங்க
நான் தான் இயேசு. இயேசுவா? எந்த இயேசு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இயேசு ராஜாவா இல்ல இயேசுதாசா இல்ல இயேசு அடியானா? உங்க முழு பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் இயேசு கிறிஸ்து. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ஒரு ராத்திரி பொழுது இந்த புனித ஆலயத்துல தங்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா? ஆலயத்துல தங்குறதா? நோ 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 நோ, பிஷப்போட லெட்டர் இல்லாம நாங்க யாரையும் தங்க வைக்கிறது இல்ல. நீங்க தயவுசெய்து வேற எங்கேயாவது போய் தங்கிக்கங்க, முதல்ல கிளம்புங்க. வாட்ச்மேன், இவங்களை வெளியே தள்ளி கதவு சாத்து. யோ இரியா, கை பூச்சி இழுக்காத. ஃபாதர் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது, விடு. நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம். ரொம்ப தங்கமான மனுஷன், எது கேட்டாலும் உடனே செஞ்சிருவார். என்னமோ ஏசே, இந்த காலத்தில் யாருமே புரிஞ்சிக்க முடில. ஏசே, நான் பகலில் அரை மணி நேரத்துக்கு மேலே ரிக்ஷா ஓட்டினதே கிடையாது. உடனே ஒரு குவாட்டரை வாங்குவேன், உள்ளே விட்டுருவேன். ஆனால் பாரு, நைட்டில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உன்னை வச்சு சுற்றினுக்கிறேன். உடம்பு வலியும் இல்லை, போதையும் இறங்கி போச்சு. என்னமோ போ, தெம்பா இருக்குது. ஏசே ஏசே, நான் சொன்ன பாஸ்டர் வீடு இதுதான். வீட்டுக்கு பின்னாடி பெரிய சர்ச்சு இது, கிட்டத்தட்ட அதில் 100 பேருக்கு மேலே தங்கலாம், அவ்வளோ பெரிய சர்ச்சு. சரி, நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் அவர்கிட்ட கேட்டுன்னு வரேன். பாஸ்டர், 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 கதவு தரங்க பாஸ்டர், பாஸ்டர். இந்த நேரத்தில் யாரும் தெரியலையே பாஸ்டர். குட் மார்னிங் பாஸ்டர். குட் மார்னிங்கா? இப்போ மணி என்ன தெரியுமா? நைட் 2. இப்போ போய் குட் மார்னிங்கா? கோச்சிக்காதீங்க பாஸ்டர், நடு ராத்திரில எழுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாஸ்டர். அதான் பண்ணது பண்ணிட்டிய, என்ன வேணும் சொல்லு முதல்ல. இல்ல பாஸ்டர், நம்ம வண்டியில இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னாரு. உங்ககிட்ட பெரிய சர்ச்சு இருக்குது இல்ல, அதனால தான் அவர் இங்க கூட்டினு வந்துக்கிறேன். ஆமா, எந்த இயேசு? தருமபுரி இயேசா இல்ல கோயம்புத்தூர்ல இருப்பாரு அந்த இயேசா? எதுக்கு வர சொல்ல? வர சொல் பாப்போம். வர சொல்லுவா? வர சொல். ஏசே, வா வா, பாஸ்டர் கூப்பிடுறாரு, வா. இதோ வராரு. பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியறாரு பாஸ்டர். யார் இவரு? எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. யாருங்க, யார் நீங்க? நான் தான் இயேசு. இயேசுவா? என்னமோ தெரியல. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இந்த ஒரு இரவு உங்கள் ஆலயத்தில் தங்க அனுமதி வழங்க முடியுமா? ஆலயத்தில் தங்கணுமா? ஏன் தம்பி, அவர் தங்குறதுக்கு எத்தனையோ லார்ஜ் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போயிருக்கலாமாப்பா. ஏப்பா, வரவங்களாம் தங்குறதுக்கு சத்திரமா சாப்பிடியா? அதெல்லாம் சரி வராது, முதல்ல கிளம்புங்க. ஏங்க, யாருங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கேட்குறேன், யாரோ இயேசுவான் இன்னைக்கு ராத்திரி நம்ம சர்ச்சில் தங்கணுமா, இந்த நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நாள் பூரா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி சாப்பிட்டு இப்போ தான் படுத்தோம், டயர்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே ஏசு வந்திருக்காரு, அவரு வந்திருக்காரு, இவரு வந்திருக்காருன்னு. என்னங்க இது, முதல்ல உள்ளே வாங்க பாஸ்டர். இன்னைக்கு ஒரு நாள் தங்க வைங்க பாஸ்டர். பாஸ்டர்,
பாத்தியா, இப்பெல்லாம் மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. என்ன ஏசியர், இப்போ நீ தங்கறதுக்கு இடம் வேணும், அவள் தானே சூப்பர் இடம் காட்டுறேன். வா வா வந்து குந்து, வா ஏசியா வா வந்து குந்து. அங்க என்ன பாக்குற, வந்து குந்து ஏசியா வா போலாம் வா. என்னமோ மாதிரி இருக்கு. பைபிள்ல இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகை பத்தி சொல்லும்போது திருட மாதிரி கூட வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு புரியல, கொஞ்சம் கலக்கமாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா எதையோ போட்டு குழப்பிக்காதீங்க, வந்து படுங்க, காலை சீக்கிரம் எந்திரிக்கணும். நீயும் வேலையும் சொல்லியமா இருக்கிற, என்னடா குட்ஸக்குள்ள கூட்டின் போறானேன்னு பாக்குறியா? நாங்களும் நல்ல வீட்டுல இருந்தோம், இந்த சுனாமி வந்துச்சு பாத்தியா, அதுல எங்களோட ஊடகம் போச்சு, எங்க வாழ்க்கையும் மாறி போச்சு. அப்பெல்லாம் நீ எங்க இருந்தியோ? இந்த இடத்துக்கு கூட்டின்னு வரதுக்கு எனக்கே கஷ்டமாகுது, உன்னை தான் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? இந்த காலத்து மனுஷங்க எப்படிக்கிறாங்க பாத்துக்கோ. அவங்க இருக்கிற இடம் வேணும்னா பெருசா இருக்கலாம் ஏசே, ஆனா அவங்க மனசெல்லாம் சின்னது. இங்க அப்படி இல்ல, எங்க மக்களோட இடம் வேணும்னா சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு ரொம்ப பெருசு ஏசே. அப்புறம் இந்த மண்டாரம் இருக்குது பாரு, இது எங்களுக்கு பஞ்சு மத்த மாதிரி, பார்த்தா போதும் சும்மா சல்லுன்னு தூக்கம் வந்துடும், எப்படி தூயினுக்குறாங்க பாரு. ஏசே வந்ததுல இருந்து என்ன பத்தியே பேசினுக்கிறேன், உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேக்கலையே. ஆமா நீ சாப்பிட்டியா? உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. நீ எங்க சாப்பிட்டுக்க போற? நீ வந்ததே நடு ராத்திரி, வந்த உடனே சர்ச்சுக்கு போனோம்னு சொன்னேன், நானும் கூட்டின் போனேன், உன்னை யாரும் அங்கே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா நீ யாரை தான் பார்க்க வந்துக்கிற, உனக்கு என்னத்தான் ஓணும், அது ஏதாவது சொன்னேன்னா தானே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ண முடியும். நீ பாட்டு கம்முன்னு வந்தியன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது ஏசே, நடு ராத்திரியில் கடவுளே வந்து நேரில் நின்னா கூட மக்களுக்கு கண்ணு தெரியாது. இந்த நேரத்தில் வந்து நீ சர்ச்சுக்கு போனோன்னு சொல்கிற, இந்த ராத்திரி பூரா தங்கறதுக்கு நம்ம வீடு தான் கரெக்டு. கிடைக்கிற பணத்தெல்லாம் குஷ்டு ஊற சுற்றின்னு இருந்தேன், வீட்டு பக்கமே தலை வச்சு படுகல. உன்னால் இப்போ வந்துக்கிறேன், என்ன சொல்ல போகிறாளோ. இதான் என் வீடு, நீ இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு பாய் தலைக்காணி எடுத்துக்கினு சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதான்னு பார்த்துன்னு வரேன். இங்கே நில்லு. என்னடா இது, ஒரே இருட்டா இருக்குது, எது எங்க பார்த்துன்னு தெரியலையே.
யார் கால் இது? குழந்த கால். அவ எங்க? தோ படுத்துட்டு இருக்கிற. அப்பா தூங்குனா பேய் மாதிரி தூங்குவா, ஏந்தா நாய் மாதிரி குழைப்பா. இவகிட்ட மாட்டி விட்டியா எஸ்ஸு? இதை மெதுவாக எழுப்பினாலும் வேலைக்கு ஆகாது. ஹேய் ஏந்திருமே, வந்துட்டோம். யோ அறிவில்லை உனக்கு, நடு ராத்திரியில நாய் பராண்டற மாதிரி பராண்டிட்டு இருக்கிற. ரிக்ஷா ஓட்டுறேன்னு நாளெல்லாம் ஒரு சுத்த வேண்டியது, ராத்திரியான வந்து குடிச்சிட்டு என் உயிரை வாங்க வேண்டியது. சதான் உடுமை, ஏமா இப்ப கத்தினுகிற? இப்போ எப்படியா கத்தாம இருக்க முடியும்? வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? கிடைக்கிற காசுக்கு குடிச்சிட்டு வந்து நடு ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ண வேண்டியது. உன்னெல்லாம் அந்த ஆண்டவன் வந்தா கூட திருத்த முடியாதயா? சரி உடுமை, இப்ப ஏன் கத்தினுகிற? ஒரு வா கஞ்சி கிடைக்காம அந்த வீட்லயோ இந்த வீட்லயோ மிச்சம் மீதி மீறத அதுங்களுக்கு வாங்கி குடுக்கறையா? நான் வெறும் தண்ணிய குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன். இப்ப அதுங்க ஏஞ்சி அம்மா சோறுன்னு கேட்டா நான் என்னத்தையா பண்ணுவேன்? இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு எங்கயா தெரிய போகுது? ஏதோ 50-100 சம்பாதிக்க வேண்டியது, அந்த காசுலயும் பாலா போன சாராயத்தை குடிச்சிட்டு ராத்திரியானா இங்க வந்து பராண்ட வேண்டியது. இப்ப ஏமா குவினுகிற? என் ஃப்ரெண்டு எஸ்ன்னு ஒருத்தர கூட்டினு வந்துக்கிறமே. ஆமா, ஓ ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தானே இருப்பான். நீ குடிகாரன்னா அவன் மகா குடிகாரனா இருப்பான். அவர் காதுல வீதுல ஊந்துற போது ஊந்துச்சுன்னா மனசு கஷ்டப்படுவாருமே. ஆமா, உன் ஃப்ரெண்டு கலெக்டரு இதை கேட்டு தப்பா நினைச்சுக்க போறாரு. நீ ஒருத்தன் பண்ற ரவுசியே தாங்க முடியல, இதுல ஃப்ரெண்டு வேறயா? என்னமா நீ, அவரை கூட்டினா அந்த சர்ச்சுக்கு போனா அங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இந்த சைடு பாஸ்டர் வீட்டுக்கு போனா அங்கேயும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. சரி எங்கேயும் சேர்த்துக்கலையே, நம்ம வீட்டு கூட்டினு வந்து ஒரு குடி சோறு போடலான்னாக்கா நீயும் வந்து இந்த மாதிரி பண்ற. மனுஷனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறியாமா நீ? எங்க மனுஷனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறியா? மேல கீழ கைய வச்சா அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா, இந்த கோபத்துக்கு எந்த வித குறைச்சலாம் இல்ல. நான் அப்பவே நினைச்சேன் பேயை எழுப்புனா நாய் மாதிரி குலைக்கும்னு. அந்த மனுஷன் முகத்தை பார்க்கவே பாவம் மாறிது. ஒரு புடி சோறு குத்தாம்பலான்னு பார்த்தா சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற. இப்போ அந்த மனுஷனுக்கு என்னாடி பதில் சொல்றது நானே? ஆ சே பொம்பளையாமே நீ, ஈவ் இறங்குறதுதான் உனக்கு. ஏசியா போச்சுக்காது ஏசியா, உன்னை ரொம்ப நேரமாக நிற்க வச்சிட்டான். என் நிலம அப்படியே சே, நான் என்ன பண்றது? என்ன அப்படி பார்க்காத ஏசே? என்ன ஏசு யோசிச்சுனுக்குற? ஏசே கோச்சிக்காத ஏசே, என் பொண்டாட்டி நைட்டு பசங்களுக்கு சாப்பாட்டையே பக்கத்து வீட்டுலேருந்து வாங்கி கொடுத்தேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லை ஏசே, என் பொண்டாட்டி கூட பச்சை தண்ணி தான் குஷ்டு பத்துனுக்குறாளாம். என்ன ஏசே, நான் சொல்றத பார்த்தா உனக்கு போய் சொல்ற மாதிரி தெரியுதா? சிரிக்கிறீங்க? உண்மையத்தான் சொல்றேன் ஏசே. உங்களுக்கு என்ன, இன்னைக்கு ஒரு ராத்திரி நீங்க எங்கேயாவது தங்கணும், அவள் தானே? இப்படி ஒரு ஓரமா பத்துக்கோ. தாஸ், தாசா, தாசா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? நான் கூட உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அனைத்தும் நான் அறிவேன். உள்ளே சென்று பார், அனைத்து விதமான உணவுகளும் தயார் நிலையில் உள்ளன. சாப்பாடு தயாரா இருக்குதா? என்ன எஸ் சொல்ற? இரு உள்ள போய் பார்த்துட்டு வர. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அவரு என்னடானா உள்ள வகை வகையா இருக்குதுன்றாரு, இவ என்னடானா ஒண்ணுமே இல்லைன்றா.
இப்படி நடந்து நடந்து போதையே தெளிஞ்சு போச்சே. சலா எஸ்தர் கண்ணே, சலா நாயா எந்திரா சலா. யோ, உனக்கு என்னதான்யா வேணும்? ஏன் யார் ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி தொல்லை பண்ணினுங்கிற? எஸ்தர் கண்ணே, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேள்ச்சலாம், முறைக்காதம. வழக்கம் போல் நானும் ஒரு 90 வாங்கி விட்டுனேன், சும்மா கின்னு அப்படியே ரிச்சால் இருந்தோமே, திடீர்னு ஒரு மின்னல் வெட்டிச்சுமே. துன்றதுக்கு ஏன்னா கொடுக்கலான்னு பார்த்து உன்கிட்ட கேட்டேன், நீயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வகை வகையாக உள்ளே இருக்குதுன்றாரு. எதமே நம்ப சொல்கிற? யோ, அப்போ நான் சொல்கிறத நீ நம்பலைல்ல? வா, வந்து நீயே பாரு என்ன இருக்குன்னு. வத்திப்பட்டி எங்கே ஆகுது? காணுமே. ஐயோ, எங்கே வச்சேன்? இதாகுது. நாம பண்ண போற இப்போ? யோ, வந்து பாரியா, ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன், ஒரு இளவும் கொடுக்க மாட்டேன், சோறு சோறுன்னு. யோ, இங்க வந்து பாரியா, கழுவி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. தோர கை நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் ஆக்காத மாதிரி பேசுற பாரியா? நல்லா கண்ணை திறந்து பாரு, என்ன ஆகுது இதுல? வெறும் பாத்திரம் தான் ஆகுது. யோ, என்னமோ வகை வகையா இருக்குதுன்னு, எங்கே ஆகுது? யாரு என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியது, நடு ராத்திரியில வந்து தூக்கத்தை கெடுக்க வேண்டியது. அந்த கொஞ்ச நேரம் தானே என் கவலையை மறந்து நிம்மதியா தூங்குறோம். அது பொறுக்கலையா அவனுக்கு? சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் குடிக்க வேண்டியது. எதனா கையில கொடுத்தா தானே கஞ்சி கிஞ்சி காய்ச்ச முடியும். அது கூட பரவாயில்லையா, ராத்திரி ஆனா குஷ்டு வந்து கை நோவுது கால் நோவுதுன்னு என்ன பிராண்ட வேண்டியது. யோ, நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குதே, உனக்கு கவலை கீதா இல்லையா? ஐயா, ஏன் யா தனமும் இப்படி உத்தரவு வாங்குற? எப்படியா வந்துச்சு இதெல்லாம்? நீ சொன்ன மாதிரி எல்லாம் வகை வகையா இருக்கியா? யோ, சோரியா, நல்ல வாசனை ஆகுதுயா? இதெல்லாம் எனக்கு செய்ய கூட தெரியாதுயா? இதோ பாரியா, சிக்கன் மீனா, நல்ல டேஸ்ட் ஆகுதுயா? அட, முட்டை பாரியா, எத்தனை முட்டை இருக்குது? பாராயத்தா? யோ, எம்மா பெரிய நண்டாகுதியா? நல்லா இன்னையா இது? ஆமா, உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்ன? இயேசுன்னு சொன்னாருமே. இயேசுவா? நம்ம ஆண்டவரா இருக்குமோ? வேதத்துல கூட ஆண்டவர் வருவார்னு சொல்லிக்குதியா? ஒருவேளை ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்திருப்பாரோ? இருக்கும் யா, இது உண்மையா? அதிசயம் நடந்துக்குதியா? இதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாதுயா. ஆமா, எங்க இருக்கறாருன்னு சொன்னே? வெளியே தான் நிக்கிறாரு. வெளியே தான் இருக்காரா? ஆமா மே, நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாரு. வாயா, போய் பார்க்கலாம். போயா. யோ, சீக்கிரம் வா. இங்க தான் நிக்கிறாரு. யோ, எங்க இருக்கறாரு? எஸ்ஏ, இங்க தான் நின்னுறாரு. யோ, எங்க அவரே? டே, இங்க தான் மே நிக்க வச்சு உள்ள வந்தேன். பேசாம படு. ஆமா, இயேசுவை பார்த்த? யாரே? இயேசுவா? அவர் தான் போன மாசமே செத்து போயிட்டாரா? அவரையா தேன்னுகிறா?
அவரு இல்லப்பா. என் கூட வந்த இயேசுவை பாத்தியா? யோ பையா, அதெல்லாம் பாக்கலையா? தூக்கம் வருதா? நீ வேற எங்க போயிருப்பாரு? உங்களுக்கு என்ன, இனி ஒரு ராத்திரி நீங்க எங்கேயாவது தங்கணும், அவ்வளவுதானே? இப்படி ஒரு வாரமா பாத்துக்கோ. எங்கயா போட்டார் அவரு? தாஸ், உள்ளே சென்று பார், என்னை முழுமையாக நம்பு. ஏய், வந்து தாண்டவர் தாமே. ஏ சாமே, எங்க இருக்கீங்க சாமே? தெரியலையே சாமே. என்னையா இது சாமே? எங்கயா போயிருப்பாரு? ஏல தாசே, உனக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லடா. ராத்திரி ஆனா தண்ணி அடிக்க வேண்டியது, இப்படி கரெக்டா பண்ண வேண்டியது. இப்ப ரோட்டுக்கே வந்துட்டீங்க. நோ, அது இல்லனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுனா. நான் பாட்டு ஸ்டாண்ட்ல நல்லா தண்ணி அடிச்சு குப்புற பத்துன்னு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு. மனிதர்களே, யாரை தேடுகின்றீர்கள்? என்னை நோக்கி கூப்பிடும் உங்கள் அழைப்பின் புனிதம் என்னை நேரில் கண்டபோது எங்கே போனது? இன்னுமா நான் யார் என்று புரியவில்லை. நான் தான் இயேசு. உண்மையின் நிஜங்களை உதாசீனப்படுத்திவிட்டு பொய்களின் நிழல்களை ஜீவன் என்று நம்பி போய்கொண்டிருக்கின்றீர்கள். என்னிலிருந்த ஜீவன் உங்களில் விழிப்போடு இருந்தும் நீங்கள் ஜீவனற்றவர்களாய் உங்களுக்குள்ளே என்னை தேட மறந்துவிட்டீர்கள். விழிகளுக்கருகில் இமைகள் இருந்தும் ஒன்றையொன்று காணாததை போல் என் அருகில் இருந்தும் பொய்களையே கண்டு பழகிவிட்டீர்கள். அன்போடு வாழ்வதை விட்டுவிட்டு அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மீது நான் கொண்ட பாசம் என்னை மீண்டும் உங்களை காண தூண்டியது. இரண்டாவது முறையாக திருடனை போல் வந்தேன். திருந்தாத உங்களைத்தான் கண்டேன். மனம் திருந்துங்கள் மானிடர்களே, மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.